இப்போ நீங்கள் போராட்டம் நடத்துகிறீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு எதிராக சொல்லிட்டு நேரடியாக சொல்லுங்கள், ஏன் மறைமுகமாக வந்து இதுக்கு அமித்ஷா வந்து காரணம்னு சொல்கிறீங்க? இங்கே இந்த பழைய ஆட்சியில் திருட்டு போயிடுற மாதிரி லூசு போயிடுற மாதிரி துப்பாக்கி பண்ண சுடக்கூடாது. மக்களை வந்து முறையாக நம்ம அரசியல் படுத்தணும், முறையாக கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு தீர்வுக்காக கொடுக்கலை. அதில் போலீஸுக்கு கோபம், அதில் இருக்க ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு கோபம், அங்கே இருக்கிற தலித் இளைஞர்களுக்கும் இவங்களுக்கு அவங்க பேர்னா கவுண்டருக்கும் எதிர்ப்பாக ஒரு அலையை உருவாக்குறமே நம்ம காட்டிட்டோம்னா பிரச்சனை பெருசாக இருக்கும். இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியலன்னா இப்போ தமிழக அரசை வந்து அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் வந்து நிர்பந்தம் பண்ணியிருக்காங்களா? ஆர்எஸ்எஸ் இந்தியாவே நிர்பந்து கொண்டு இருக்கிறது. ஏங்க ஒரு நாள் வந்து நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் சொன்னாரா சொல்லலையா? நீங்கள் என்ன ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறீங்க, நாங்கள் 17 ஸ்டேட்டில் இருக்கிற வச்சுக்கிடுவோமா? மகாராஷ்டிராவை பாருங்க, பல சிண்டைகளை இங்கே உருவாக்குவோம் சொன்னாரா சொல்லலையா? இதெல்லாம் மிரட்டலா மிரட்டல் இல்லையா? இதுதாங்க அவங்க புத்தி. இதை செய்வார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பொண்ணு வந்து அகமுடையார் குடும்பத்தை சார்ந்த பெண்ணு தானே? அகமுடையார் சேர்ந்தவர்கள் ஒருத்தன் கூட கட்சியில் இல்லையா பிஜேபியில்? நான் கேள்வி வைக்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருத்தன் கூட இல்லையா? எல்லாம் வெறும் அவன் பேர்னா கவுண்டர் மட்டும்தான் இருக்கிறாங்க அந்த கட்சிக்குள்ள. ஏன் வாயை திறந்து அவங்க கேட்கல? வாயை திறந்து பேசணும்ல? நாங்க பேசுறோம்லங்க, நாங்க பேசுறோமா பேசவில்லையா? விடுதலை சிறுத்தைகள் பேசுறதா பேசவில்லையா? அவங்க பேசலைன்னா நீ அங்க போய் கேட்கணும், இங்க கேட்க கூடாது. தெரிஞ்சுமே எப்படி நடவடிக்கை எடுக்காம இருப்பாங்க? நம்ம புரிஞ்சுக்கங்க, இதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஆர்எஸ்எஸ் போல வலிமையா இருக்காங்க. வலிமையான மாநில அரசு நம்ம கையில இருக்கு, திறமையான முதல்வர் நம்ம கூட இருக்காரு. யாருக்கும் பயப்படல, முறையாக நடவடிக்கை எடுக்கப்படும். அது கொஞ்சம் காலம் தாமதிக்கலாம், ஆனா நீதி கிடைக்கும். ஒரு ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை பார்த்து வலிமையான ஒரு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்கன்னு சொல்றது எப்படி? அதிவிரைவில் அதிவிரைவில் நான் நம்புகிறோம், நாங்கள் நம்புகிறோம், போராடுவோம். ஆர்எஸ்எஸ் தமிழகத்தில் தடை செய்யப்படும். தளபதி ஸ்டாலின் தலைமையில் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும், பொறுத்திருந்து பாருங்கள். ஆர்எஸ்எஸ் உடைய வகுப்புகள் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு, இதே திமுக உடைய ஆட்சிக்கு பிறகுதான் நடவடிக்கை எடுக்கப்படும், பொறுத்திருந்து பாருங்க. தமிழ்மின் பார்வையாளர்களுக்கு வணக்கம், நான் பிரதாப். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில இளைஞர் செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாநிலனுடைய இறப்பு தொடர்பாக முதல்வர் அவர்களோ இல்லை முதல்வருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களோ இதை பற்றியோ வந்து ஏன் பேச மறுக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி எழுதுகிறார். நல்ல கேள்விங்க, பேசியிருக்க வேண்டும், பேசாமல் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் பேசுவோம். வருகின்ற 13ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அதே கள்ளக்குறிச்சியில் விடுதலை சிறுத்தை நடத்துகிறது. யார் நடத்துகிறார்களோ நடத்தவில்லையோ, யார் வாயை திறக்கிறார்களோ திறக்கவில்லையோ, யார் இதற்காகனா மக்களுக்காக அந்த மாணவர்களுக்காக போராடுகிறார்களோ போராடவில்லையோ, விடுதலை சிறுத்தைகள் போராடும். அந்த வகையில் எழுச்சி தமிழருடைய தலைமையில் நேரடியாக சும்மா நாங்கள் நடத்தலை, சும்மா மாவட்ட செயலாளரோ இல்லை இளைஞரணியோ நடத்தவில்லை. எழுச்சி தமிழரை கட்சியின் தலைவரே அவர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்களாம் வந்து கலந்து கொள்ள வேண்டும், எல்லா மீடியாக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சரி, அப்போ திரு திருமா அவர்கள் வந்து அந்த போராட்டத்தை நடத்துகிறாருன்னா யாரை எதிர்த்து நடத்துகிறாரு? 3 கோரிக்கைகள், தெல்ல தெளிவான கோரிக்கைகள். முதல் கோரிக்கை, அந்த பெண் மகளுக்கு நீதி வேண்டும். 2வது கோரிக்கை, இதில் சம்பந்தம் இல்லாமல் சும்மா இளைஞர்களை மாணவர்களை சம்பந்தப்படாதவர்களை கைது செய்கிறது போலீஸ் இலாக்கா, அவர்களை கண்டித்தும் நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கை, திட்டமிட்டு அந்த இடத்தில் அங்கு விடுதலை சிறுத்தையில் வலிமையாக இருக்கிறது கள்ளக்குறிச்சியில், அங்கு சாதி வன்மத்தை பரப்புகிறார்கள். 7 கிராமங்கள் இருக்கின்ற தலித்து மக்கள்தான் அங்கு வந்து நொறுக்கினார்கள் என்ற ஒரு செய்தியை சில பேர் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் நண்பர் அன்பு நண்பர் சவுக்கு சங்கர் போன்றவர்கள்லாம் பரப்பி கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் பரப்புகிறார்கள். அதை எதிர்த்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திட்டமிட்டு வந்து தலித்துகளை குறிவைத்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உளவுத்துறையினுடைய அறிக்கையே அப்படிதான் போயிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அப்ப இங்க திட்டமிட்டு தலித்துகளை கார்னர் பண்ணக்கூடியது வந்து யாரா இருக்காங்க, நீங்களே சொல்லுங்க. முதல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேன், யார் இதை திட்டமிட்டு பரப்புறார் என்றால் ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் பரப்புது. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்றேன், ஏன்னா நீங்க மட்டுமல்ல எல்லாரும் உளவுத்துறையும் ஆர்எஸ்எஸ் நான் சொல்ற ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் தயவு செய்து. அதாவது விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, தலித் இளைஞர்களாகவும் சரி, அவர்கள் எங்கேயுமே எந்த இடத்துலையும் தீ வச்சாங்கன்ற வரலாறு இருக்காதுங்க. நீங்கள் தீ வைக்கவே தெரியாதுங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எதிர்த்து போராட தெரியுமே தவிர போய் தீயை வச்சேன், தீ வைக்கிறது யாருன்னு தமிழகத்தில் உங்களுக்கு தெரியும், குடிச்சிக்கலாம் தீ வைக்கிறது. அது மாதிரி மட்டரகமான செயல்களை விடுதலை சிறுத்தைகளோ தலித் இளைஞர்களோ எந்த காலத்திலையும் செய்ததில்லை. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே தீ வைப்பார்கள் அப்படின்னா சாதி வன்கொடுமைகளை நேரம் தீர்ந்து போயிருக்கும், நேரம் சாதி வன்கொடுமைகளை தீர்த்திருப்பார்கள். எங்கே ஒன்றுமே இல்லை, நாங்கள் அரசாங்கத்தை நம்பியும் சட்டத்தை நம்பியும் போராடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தலித் இளைஞர்களை தலித் மக்களை இவர்கள் கலவரம் செய்தார்கள், இவர்கள் போராடினார்கள் என்று திட்டமிட்டு நசுக்குவது கடுமையான கண்டனத்துக்குரியது. இப்போ நீங்கள் வருகிற 13ஆம் தேதி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் சொல்கிறீங்களா, அப்போ உங்களுடைய ஆர்ப்பாட்டம் என்பது இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு எதிராக தானா?
ஆர்ப்பாட்டம் என்பது நல்ல விவரம் புரிஞ்சுக்குங்க. ரொம்ப விவரமாக கேள்வி கேட்டால் நினைக்க வேண்டாம். அதை நீங்கள் அப்படி கூட எடுத்து கொண்டிருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. உண்மையான விஷயம் என்னென்னா, போலீஸ் இலாக்கா தளபதி ஸ்டாலினுடைய கையில் இருக்குது. ஆமாம். ஆனால் இதுக்கு மேலே இருக்கிறாரு பாருங்கள், அமித்ஷா பாய், அவர் நேரடியான சில லிங்க்லையும் இருக்கிறார். முதல்வருக்கு மேலே அமித்ஷா இருக்கார் சொல்கிறேன். இந்தியாவிலே அவர் தான் இருக்கிறார். சொல்லப்போனால் பிரதமருக்கு மேலே அவர் தான் இருக்கிறார். எல்லா வேலையும் அவருக்கு தெரியும். அங்கே இருக்கிற நேரடியான சில இன்வால்மெண்ட் இருப்பதனால போலீஸ் இலாக்காக்குள்ளேயே சில சிக்கல்கள் இருக்கின்றது. அதனால தான் இந்த முரண்கள் இருக்கின்றது. இந்த முரண்கள் 13ஆம் தேதிக்கு பிறகு தீர்க்கப்படும். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் போராட்டம் நடத்துகிறீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு எதிராக சொல்லிட்டு நேரடியாக சொல்லுங்கள். ஏன் மறைமுகமாக வந்து இதுக்கு அமித்ஷா வந்து காரணம்னு சொல்கிறீங்க? எங்களுடைய போராட்டம் விவரம் தூத்துக்குள்ளே வந்து இப்போ நடந்துச்சா போராட்டம் நடந்துச்சா? பெரிய போராட்டம், அதையும் கலவரம் சொல்லி கொச்சப்படுத்தாதீங்க. அங்கே போராட்டம் நடந்துச்சு. அப்போ என்ன நடந்துச்சு? அந்த போராட்டம் நடக்கும்போது துப்பாக்கி சூடு நடந்துச்சு. இங்கே அதே பிரச்சனை தான். இங்கே இது மாதிரி பிரச்சனைகள் போராட்டம் வரவுமே இங்கே கேட்டிருக்காங்க, எங்களுக்கு துப்பாக்கியில் சுட வேண்டும் என்று. நமது தளபதி ஸ்டாலின் அவர்கள், தமிழக முதல்வர் அவர்கள், திராவிட கோட்பாடுகளோடு களமாடக்கூடியவர், தெளிவாக சொல்லிட்டார். இங்கே இந்த பழைய ஆட்சி, இந்த திருட்டு பயிலுகிற மாதிரி, லூசு பயிலுகிற மாதிரி துப்பாக்கி பண்ண சுடக்கூடாது. மக்களை வந்து முறையாக நம்ம அரசியல் படுத்தணும், முறையாக கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு தீர்வுக்காக கொடுக்கலை. அதில் போலீஸுக்கு கோபம், அதில் இருக்க ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு கோபம். அதனால் இது எங்கே கையை வச்சது பிரச்சனை பெருசாகும் அப்படின்னா, அந்த ஏரியாவில் தலித்துகள் அதிகம். நான் சொல்கிறப்பறம் உண்மைங்க, உண்மை. நான் சும்மா இட்டுக்கெட்டெலாம் பேசலை. அங்கே இருக்கிற தலித்து இளைஞர்களுக்கும் இவங்களுக்கு அவங்க பேர்னா கவுண்டருக்கும் எதிர்ப்பாக ஒரு அலையை உருவாக்குறமே நம்ம காட்டிட்டோம்னா பிரச்சனை பெருசாகிடும் அப்படின்னு போலீஸுக்குள்ளே இருக்கின்ற எல்லா போலீஸும் குறை சொல்லலை. போலீஸும் நல்ல மகான்கள்லாம் இருக்கிறாங்க, நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற ஆர்எஸ்எஸ் கும்பல்ங்க திட்டமிட்டு தலைமை ஸ்டாலின் பேர் தானே கேட்டுட்டீங்களே, அவர் பொறுப்பில் தானே இருக்குது, நீ அவரை இதுதான் நீங்கள் பண்ணுறேன் கேட்குறீங்க. நீங்கள் மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள்லாம் கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தம். குற்றச்சாட்டுக்குள்ள இதுதான் யதார்த்தம். இல்லை, காவல்துறையோ இல்லை சிபிசிஐ நிர்வாகமோ இது எல்லாமே வந்து மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்குது, மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் ஊடுருவி விட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா இது முதல்வருடைய கவனத்திற்கோ இல்லை தமிழக அரசுடைய கவனத்திற்கோ இல்லாமல் தான் இருக்கு. அந்த பள்ளிக்கூடம் ஆர்எஸ்எஸ் பள்ளிக்கூடம் தெரியுமா தெரியாதா? அந்த பள்ளிக்கூடம் அந்த பள்ளியினுடைய தாளர் வந்து பாஜகவில் பிறகுதான், ஆட்சிக்கு பிறகுதான் அங்கு நடந்து கொண்டிருக்கின்ற நினைக்கின்றீர்களா? கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு மேலாகனா பாத்துக்கிறீங்க. அப்ப நடத்தியவர்கள் யார்? கடந்த 10 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப தலைவர் ஸ்டாலின் நடத்தினார். அப்ப இதையெல்லாம் ஒரே நாளில் முடிக்க முடியாது. அவருக்கு காலம் வேண்டும். நிச்சயமாக இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். இல்ல, ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்கன்னா நேரடியா தமிழக அரசுக்கு எதிரான சொல்லிட்டு போங்க. இதுக்கு ஏன் நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் எதிராக அமித்ஷாக்கு எதிராக சொல்லிட்டு பல பேர்களை வந்து ஏன் சொல்றீங்க? இந்த ஆர்ப்பாட்டம் தமிழக அரசாங்கத்திற்காக எதிர்ப்பாக அல்ல, சனாதனவாதிகளுக்கு எதிர்ப்பாக இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது. அதனை கோட்டிட்டு காட்ட ஒரு இறந்து போன மாணவிக்கு நீதி வேணும். அந்த பொண்ணு யாருங்க? தலிதா? இல்ல இல்ல, அது ஒரு பொதுவான ஒரு அகமுடைய சமூகத்தை சார்ந்த பெண்மகள். ஏன் அவருக்காக விடுதலை சீர்திருத்தம் போராடுகிறது? தமிழகத்தில் எந்த கட்சியாவது போராடுகிறதா? நீங்க சும்மா வந்து நான் கூட்டல இருக்கிறவங்க, நாங்கள் தமிழக அரசாங்கத்தில் எதிர்ப்பு நடத்துறோம். நாங்கள் நடத்துவது சாதி வெறியர்களை எதிர்த்து, மத வெறியர்களை எதிர்த்து, சனாதன கும்பலை எதிர்த்து நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டம், இந்த போராட்டம் தெரிஞ்சுக்குங்க. சும்மா அவர் என்ன செய்ய நிச்சயம் சொல்ற 11 நீ பாருங்க, அதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நான் நேரடியாக கேக்குறேன், இப்ப நீதி வேண்டும் அந்த மாணவிக்காக நீங்க முழக்க எழுப்புறீங்கன்னு வச்சுங்க, அந்த நீதியை வந்து யாருக்கிட்ட கேக்குறீங்க? இந்த நீதியை வந்து நாங்க யார்கிட்ட கேக்குறோம்னா, மக்கள்கிட்ட கேக்குறோம். மக்களே பாருங்கள், எவ்வளவுதான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் கூட சனாதனவாதிகள் என்னெல்லாம் செய்யறான்ற பாருங்க, உங்களுக்கே தெரியும். அந்த பள்ளிக்கூட வந்து இப்ப நீ கேள்வி கேட்கும்போது சொன்னீங்க, ரவின்றது வந்து ரொம்ப பின்புலம் உள்ளவர், அவர் அமித்ஷாவுடைய உதவியாளர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்தவர்கள். குற்றச்சாட்டு எல்லாமே அவர்கள் பக்கம்தான் இருக்கிறது, குற்றம் அவர்கள் பக்கம்தான் இருக்கிறது, அனைவருக்குமே தெரியும், தமிழக மக்களுக்கே தெரியும். இருந்தாலும் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் சனாதனம் எப்படி வேறுண்டு இருக்கிறது இந்த மண்ணில் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு அச்சா. பாருங்க, பல சிண்டைகளை இங்கு உருவாக்கும் சொன்னாரா சொல்லலையா? இதெல்லாம் மிரட்டல மிரட்டல் இல்லையா? இதுதாங்க அவங்க புத்தி. இதை செய்வார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள் போலீஸின் துணையோடு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், இவ்வளவு பிரச்சனை நடக்குதுல்ல,
அந்த பொண்ணு வந்து அகமுடையார் குடும்பத்தை சார்ந்த பெண்ணு தானே. அகமுடையார் சேர்ந்தவர்கள் ஒருத்தையும் கூட கட்சியில் இல்லையா பிஜேபியில்? நான் கேள்வி வைக்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருத்தையும் கூட இல்லையா? எல்லாம் வெறும் அவன் பேர்னா கவுண்டர் மட்டும்தான் இருக்கிறாங்க கட்சிக்குள்ள. ஏன் வாயை திறந்து அவங்க கேட்கல? வாயை திறந்து பேசணும்ல. திமுக நாங்க பேசணும்ல. அப்புறம் என்ன நாங்க பேசுறோம்ல? திமுக நாங்க பேசுறோமா பேசவில்லையா? விடுதலை சிறுத்தைகள் பேசுறதா பேசவில்லையா? அவங்க பேசலைன்னா நீ அங்க போய் கேட்கணும், இங்க கேட்க கூடாது. இல்ல நான் என்ன கேட்கறேன், நீங்க போராட்டம் நடத்துறீங்களா? உங்களுக்கு போராட்டமானது வந்து மாநில அரசுக்கு எதிராக இன்னைக்கு எங்களுக்கு போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்களாங்க. நினைச்ச அனுமதி நிக்கலாம்ல, நிறுத்தலாம்ல, கொடுக்காம இருக்கலாம்ல. இப்ப அனுமதி எங்களுக்கு வழங்கி இருக்கிறாங்கல்ல, நடத்தப்படல 13ஆம் தேதி. இதாங்க உண்மை, எதார்த்த சொல்றேன், பெருசா பேசலைங்க. அதாவது நான் மட்டும் இல்ல, அதாவது முக்கியமான பேர் சொல்ல விரும்பவில்லை. பல பொருளாதார வல்லுநர்கள் யார் உங்களை சொல்ல வருகின்ற உங்களுக்கு தெரியும். இப்பொழுது தலைவர் ஸ்டாலின் கூட அந்த பொருளாதார வல்லுநரை அவர் சில அமைப்புக்குள் வைத்திருக்கிறார். யார் என்று உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், மக்களுக்கும் தெரியும். அவரே தெளிவாக பொதுத்தளத்தில் சொல்லுகிறார், நான் இந்த மக்களுக்காக நல்ல பொருளாதார வலிமை உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்காக நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் எக்ஸிஸ்டிங் சங்கீஸ், அதாவது இதற்கு முன்னால் இருக்கின்ற சங்கிகள் எங்களை பொருளாதார வலிமையை மக்களுக்கு கொண்டு செல்லாமல் தடுக்கிறார்கள் சொல்றாரு. யார் சொன்னார் தெரியுமா? தெரியலையா? பொருளாதார வல்லுநர் ஜெயரஞ்சன், அவர் பதிவு செஞ்ச ரெக்கார்டே இருக்குது, யூடியூப்ல போய் போட்டு பாருங்க. அப்ப அவரை பெரிய வல்லுநர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாங்க எல்லா பொருளாதார வலிமையை உருவாக்குறது பாக்குறோம். ஏற்கனவே பூரா உட்கார்ந்துக்கிட்டு எல்லாம் கெடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா உண்மை பிரதர், உங்க தொலைக்காட்சி மூலமா சொல்றேன். இவங்க இப்ப தான் ஆட்சி வந்துருக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளை யார் இருந்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்துச்சு. அம்மா காலத்துல கூட டைட் பண்ணி வச்சிருந்துச்சு. அண்ணா அம்மா கூட சொல்லிச்சு, ஏ மோடியா இந்த லேடியான்னு கேள்வி கேட்டுச்சுல. அப்ப பிரச்சனை இல்லை. அந்த அம்மா இறந்த பிறகு நம்ம ஐயா வந்தார்ல, காலோட அப்படியே ஊடுருவி வந்தார் பார்த்தீங்களா, முண்டி போட்டே வந்தார்ல. அவர் வரவுமே அவர் பாவம் தெரியலை, அப்படியே அமைதியாக அவர் வேலையை பார்த்துருந்த தன்னை வந்து தற்பாதுகாப்பு கொள்வதற்காகவே அவர் காலங்கள் முடிந்து விட்டது. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் கும்பல் உள்ளே பூந்துட்டாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்ற அதிகாரங்கள் இன்னமும் கூட நான் சொல்ல போனால் நீதி அரசியல் ஒருத்தர் இருக்கிறார் ஆர்எஸ்எஸ்க்கார், யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அது பேரை நான் கேட்டாலும் சொல்ல மாட்டேன் கரெக்டாக, ஆனால் உங்களுக்கு தெரியணும், மக்களுக்கும் தெரியணும். நீங்கள் பூரா சேர்ந்து இந்த அரசாங்கத்திற்கு எதிர்ப்பான ஒரு அலையை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக நடக்காது, நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இல்லை, இப்போ நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசும்பொழுது, இப்போ வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபடாத அநேகரை வந்து காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் முதற்கொண்டு வந்து இன்றைக்கி ஊடகங்களில் வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களுடைய மனக்குமிழ்களை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்கல்ல, இந்த செய்திகள் எல்லாமே வந்து மாநில அரசுக்கு வந்து தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மாநில அரசு வந்து அதுக்காக சிபிசிஐடிக்கு ஒப்படைத்திருக்கிறது. சிபிசிஐடி சிபிசிஐடி மத்திய அரசு கண்ட்ரோல்லாம் கிடையாது, மாநில அரசு அதாங்க முழுமையாக ஒப்படைச்சிருக்குங்க. கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிச்சி தீர்வு கொடுப்பாங்க. அதான் இப்போ வந்து உங்களுக்கு ஜாமீன்லாம் வழங்கியிருக்கிறாங்க. நிச்சயமாக அந்த தருணத்தை நான் சொல்கிறேன், அந்த மாணவர்கள்லாம் பாவம், அவங்க மேலே எந்த குற்றம் இல்லை அப்படின்னு செய்தி வருகிறது. அவங்களாம் வந்து விடுதலை செய்ய வேண்டும். எந்த வகையான அதாவது நிபந்தனையற்ற முறையில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். என்னென்னா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு இவ்வளோ காலதாமதம் ஏற்படும் பொழுது அந்த போராட்டம் தெரியுதா? ஆர்எஸ்எஸ் கார் எவ்வளவு வலிமையா இருக்கான்னு தெரியுதா? தெரியுதா தெரியல உங்களுக்கு? இல்ல, கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு அவ்வளவு வலிமையா இருக்காங்க. ஒரு குழந்தை வந்து எப்படி ஆச்சுன்னு தெரியல, இருந்தாலும் கூட நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் அதான் அடங்கி இருக்குது. அவர்கள் எதையும் செய்வார்கள், இந்தியாவே மாற்றி அமைப்பார்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தகர்ப்பார்கள், இந்திய தேசிய கொடியை கூட மாற்றுவார்கள். பொறுத்திருந்து பாருங்க, இப்போ சொன்னாங்கல்ல கொடியை வந்து முதல்ல கதரில் தான் இருக்கு, இப்போ பட்டில வைடா பண்றாங்க. இன்னைக்கு கலரை அந்த கொடியோடைய அந்த இதை மாத்திரமே, நாளைக்கு கொடியோட கலரை கூட மாற்றுவாங்க. பயங்கரமான ஆட்கள், இந்தியாவின் முக்கியமான பயங்கரவாதிகள் ஆர்எஸ்எஸ் தானே சொல்கிறாங்க. அப்புறம் என்ன? இல்லை, நம்ம இந்த மாணவியினுடைய நீதி பற்றி பேசும் பொழுது இதற்கு காரணமான பள்ளி நிர்வாகத்தை நீங்கள் வந்து அதிகமாக குறை சொல்ல மாட்டீங்க. அவங்க தான் பள்ளியை தான் நானும் சொல்கிறேன், நான் இப்போ மாத்தியா சொல்கிறேன். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த பள்ளி. அந்த பள்ளிக்கு பின்னால் இந்த சங்கி இவங்க இருக்கிற இதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளவுக்கு அந்த பள்ளிக்கு பாதுகாப்புன்னா என்னென்ன? இப்போ ஜாமீன் வந்து கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது சொல்லிட்டு நீதிபதி வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர்கிட்ட கேட்பாங்க, இதுதான் நடைமுறை, உங்களை கொடுக்கலாமான்றப்போ இல்லை நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டா நீதிபதி ஒன்றும் கொடுக்காமல் இருக்க போகிறது கிடையாது. நீதிபதி ஜாமீன் கொடுத்துட்டு போகிறார். ஆனால் இத்தனை பேருக்கு வந்து கொடுக்காமல் நிறுத்தி வைக்கிறாங்கன்னா அப்படி ஒரு நிர்பந்தத்தை வந்து அரசுக்கு யாரும் ஏற்படுத்தியிருக்காங்களா, இல்லை அரசே வந்து இதில் முனைப்போடு இருக்காங்களான்னு கேட்குறேன். ஆர்எஸ்எஸ் வலிமையாக இருக்குல்ல, இதைத்தான் நாங்கள் சொன்னோம் ஆரம்பத்துலேருந்து உங்கள் பேட்டியில் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பதட்டத்தில் தான் பேசிக்கிட்டுருக்கிறேன். உண்மையில் இந்தியாவுக்கே பதட்டம்ங்க, சாதாரண விஷயம் இல்லை. நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது, தமிழக மக்களுக்கு தெரியுது. ஏன் தலைவர் ஸ்டாலின் கூட மனச்சாட்சிக்கு தெரியும், உண்மை கூட தெரியும். இதுக்கெல்லாம் யார் எந்த பாவிகளா காரணம், ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல? உண்மையிலே இப்போ கால அந்த பள்ளியை உடனே சீல் அடிச்சு தெரிஞ்சுமே நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்காங்க என்று தெரிகிறதா? அதைத்தான் சொல்றேன், தெரிஞ்சுமே அப்படி நடவடிக்கை எடுக்காம இருப்பாங்க. நம்ம புரிஞ்சுக்கங்க, இதை தான் திருப்பி திருப்பி சொல்றேன். வலிமையான மாநில அரசு நம்ம கையில் இருக்கு,
திறமையான முதல்வர் நம்ம கூட இருக்காரு. யாருக்கும் பயப்படல, முறையாக நடவடிக்கை எடுக்கப்படும். அது கொஞ்சம் காலம் தாமதிக்கலாம், ஆனால் நீதி கிடைக்கும். அதுக்காக தான் இவ்வளவு வந்து மைனூட்டமாக பார்த்து கொண்டு இருக்கிறார். வலிமையாக இருக்காருங்க. அதை தான் திருப்பி திருப்பி சொல்றேன், எல்லாரையும் ஊடுருவி விட்டேன். ஏங்க, இன்னைக்கு உலகத்தில் வந்து எந்த ஒரு அமைப்புமே அந்த அமைப்பு 100 ஆண்டுகாலமாக ஏறக்குறைய 98 ஆண்டுகள் கொண்ட கொள்கையில், அது திருட்டு கொள்கையாக இருக்கட்டும், பிராட கொள்கையாக இருக்கட்டும், பித்திராட்ட கொள்கையாக இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் ஒரு கொள்கையோடு நிற்கிதுன்னா அது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்ங்க. அப்போ அந்த ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் தான் இந்த ரவி. அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் மேலே தெரிஞ்சு கூட நடவடிக்கை எடுக்காமல் தமிழக அரசாங்கம் கையை கட்டி நிற்கிறது என்றால் ஆர்எஸ்எஸ் எவ்வளவு வலிமையானது என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் உண்மை. இது மக்களுக்கு தெரியணும், மக்களுக்கு புரியணும். ஒரு ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை பார்த்து வலிமையான ஒரு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்கன்னு சொல்றது எப்படி? அதிவிரைவில் நான் நம்புகிறோம், நாங்கள் நம்புகிறோம், போராடுவோம். ஆர்எஸ்எஸ் தமிழகத்தில் தடை செய்யப்படும். தமிழ்நாட்டு தளபதி ஸ்டாலின் தலைமையில் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும், பொறுத்திருந்து பாருங்கள். ஆர்எஸ்எஸ் உடைய வகுப்புகள் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு, இதே திமுக உடைய ஆட்சிக்கு பிறகுதான் நடவடிக்கை எடுக்கப்படும், பொறுத்திருந்து பாருங்க. நாங்கள் உறுதி அதற்காக போராடுவோம். அனைத்து ஜனநாயக சக்திகளையும் தோழமை சக்திகளையும் திரட்டி எங்கள் தலைவருடைய பிறந்தநாள் வரப்போகிறது. பிறந்தநாளை முழக்கமே என்ன? சன்னாதானத்து வேறு இருக்கிறதே எங்களுடைய முழக்கமே. அதை கூட இப்போ அழகான சொல்லாடலை பயன்படுத்துகிறார். சன்னாதானம் என்ற சொல்லாடலை மாற்றி இப்போ சங்கத்துவம் என்று பாராட்டு சொல்லுகிறார். சங்கத்துவத்தை ஒழிப்போம், சமத்துவத்தை உயர்த்துவோம் அப்படின்ற முழக்கத்தோடு எங்கள் தலைவர் வந்து இப்போ அவருடைய பிறந்தநாளிலிருந்து களமாடப் போகிறார். தொடர்ந்து ஓராண்டுகளாக ஏற்கனவே கடமாளியது தான். இப்போ வீரியத்தோடு, அந்த வீரியத்தில் முதல் குரலை என்னன்னா, தமிழகத்தில் இருக்கிற ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்ய வேண்டும், பொறுத்திருந்து பாருங்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்று பலர் கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி.